இந்த பத்தாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பத்தாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா, இரண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம். இந்த மூன்றாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம். அவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்ற விஷயத்த இந்த மூன்றாவது ஸ்லோகம் மூலமா பார்க்க முடியும். இதுல இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஆறாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். மூன்றாவது ஸ்லோகத்துல அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இது வந்து மூன்றாவது ஸ்லோகம் எல்லாருக்கும் இருக்கு. வரக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அபி விருந்தாரக யூயம் ந ஜானீத ஷரீரிணாம் சமஸ்தாயம் யஸ்து அபித்ரோஹோ துஷ்சேதனாபக அப்படின்ற வார்த்தையை சொல்லும். அருமையான ஸ்லோகம் இது. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, அபி விருந்தாரக யூயம். விருந்தாரக அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, எல்லா வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான யூயம்னா நீங்க எல்லாரும் வந்திருக்கக்கூடிய தேவர்களே அப்படின்றது முதல் வரியை குறிக்குது. இரண்டாவது வரி என்ன, ந ஜானீத ஷரீரினாம். ரொம்ப அருமையான வார்த்தை, இது எல்லாருக்குமே பொருந்தும். ந ஜானீத ஷரீரினாம், இந்த உடல்ன்றது என்னன்றதை புரியாத நபர்கள் நீங்க எல்லாருமே, அது நமக்கும் பொருந்தும். இந்த உடலை பற்றி நமக்கு என்ன தெரியும், உடலை இல்லை ஆத்மான்ற விஷயங்களை எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை விட உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய தேவர்களால புரிஞ்சுக்க முடியல, நம்மளால எப்படி புரிஞ்சுக்க போறோம். ந ஜானீத ஷரீரினாம் சம்ஸ்தாயம் யஸ்து அபித்ரோஹோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பும் அதுதான். என்ன அப்படின்னா, மூன்றாவது வரி என்ன வரி, சம்ஸ்தாயம் யஸ்து அபித்ரோஹோ. சம்ஸ்தாயம்னா என்ன, அந்த மரணம்ன்ற தருவாய் வருது இல்லையா, அந்த மரணம்ன்ற தருவாயில எப்படி அந்த ஒரு கொடுமையான ஒரு வலி வரப்போகிறது. அபித்ரோஹோ, அபித்ரோஹோனா துரோகோ அப்படின்னா வலி, அபித்ரோஹோனா கடும் வலி. அப்ப அந்த மரணம்ன்ற தருணத்துல எப்படி இந்த உடல் வந்து அவ்வளவு வலியை சுமக்க போகுது அப்படின்ற விஷயத்த உங்க எல்லாருக்கும் தெரியுமா. துஷ்சேத்தனாபக, அந்த ஒரு நேரத்துல நம்மளுடைய அந்த சேத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தங்கள், சித்தம்னு என்ன சொல்றது, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி செயல்பட போகுதுன்ற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா அப்படின்ற விஷயத்த யார் கேட்கிறா இங்க, அந்த ததீச்சின்றவர் அந்த எல்லா தேவர்களுக்கும் கேட்கிறார். ரொம்ப அருமையான கேள்வி, அதற்குரிய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, முன்னேற்றம் அடைந்த தேவர்களே, மரணத்தின் போது ஏற்படும் தாங்க முடியாத கடும் வேதனையானது ஜட உடல்களை ஏற்று உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உணர்வுகளையும் பறித்து விடுகின்றது. அந்த கடும் வலி வருது இல்லையா, மரணத்தின் போது வரக்கூடிய கடும் வலி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான உணர்வுகளை நாம் மறந்து விடுறோம். அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றார், அந்த காலேச்ச மாம் ஏவா ஸ்மரன் முக்வா கலேவரம். அந்த காலத்துல எப்படி நம்ம உடலை விட போறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் வாழ்க்கை அமைய போகுது. அப்ப நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கணும், நாம இப்ப நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கோம், எல்லாரும் மக்கள்கிட்ட போய் கேட்டோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசி காலம் போது பாத்துக்கலாம், இப்ப எப்படிலாம் வாழ்ந்துக்கலாமே, எதற்காக தேவையில்லாம கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும், கிருஷ்ணரை பற்றி சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதத்தை படிக்கணும், பகவானுடைய நாமங்களை சொல்லணும், நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், சேவைகள் செய்யணும், இதெல்லாம் எதற்காக தேவையில்லையே. அதுக்குத்தான் இங்க என்ன சொல்றார் அவர், சமஸ்தாயம் யஸ்து அபித்ரோஹோ. அந்த கடும் வலி வரும்போது என்ன நடக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க போறீங்க நீங்க எல்லாரும். கடைசி வரி என்ன, இந்த வேதனையை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இந்த வேதனையை பற்றி நீங்கள் அறிந்தது இல்லையா, இந்த வேதனைகளை பற்றி நீங்க என்ன செய்ய போறீங்க. அப்ப இந்த கேள்வி எதற்காக வைக்கிறார் அவர், இது அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதற்காக வைக்கிறார் அப்படின்னா, இதை வந்து மறைமுகமா சொல்றார், இப்ப இதே வேதனை தான் எனக்கும் வரப்போகுது, நீங்க கேட்கக்கூடிய உடலை என்றது கேட்கிறீங்க, இந்த உடலை நான் உங்களுக்கு கொடுக்கும் போது நான் இந்த உடலை மாய்த்து கொள்ளணும், அப்ப மாய்த்து கொள்ளும் போது எனக்கு என்ன ஆகும், எனக்கும் வேதனை இருக்கு, எனக்கும் வலி இருக்கு, அப்போ உங்களுக்கு இல்லாத வழி எனக்கு மட்டும் இல்லாம போயிடுமா, நீங்க அதை பத்தி யோசிக்கலையா அப்படின்னு மறைமுகமா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கொடுக்கறதற்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கொடுப்பதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே சோகத்துல ஆடுறாங்க. என்னடா இவரது, விஷ்ணு சொன்னார் இவர்கிட்ட போய் கேளுங்க அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொன்னார், அவர்கிட்ட போய் உங்க உடலை கொடுங்கன்னு கேட்டோம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன முட்டாள்தனமா கேட்கறீங்களே, எவ்வளவு விதமான விஷயங்களை அனுபவிக்கணும், வலி இருக்கு, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து மாய்த்து விடும், அந்த காலத்துல எப்படி வாழணும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா, இந்த மாதிரி வந்து நீங்க எப்படி கேட்க முடியும்னு கேட்கிறாரு அப்படின்னு கேட்கிறார் அவர். இத வந்து நாம புரிஞ்சிக்காத விஷயங்களே கிடையாது, எப்படி வந்து இருக்க போகுது, அதான் வந்து இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, இறப்புன்றது எவ்வளவு கொடுமையா இருக்க போகுது,
அந்த இறப்பை பற்றிய விஷயங்கள். உதாரணத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இறப்புன்றது மக்கள் இன்னைக்கு எது, இப்ப உதாரணத்துக்கு மக்கள்கிட்ட போய் கேட்கிறோம், இறப்புன்றது நீங்க சந்திச்சதே கிடையாது, ஆனால் இறப்புன்ற வார்த்தையை சொன்னாலே எல்லாரும் வந்து பயப்படுறாங்க, மெய்சில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த உடல்ல நாம இறப்ப பார்த்தது இல்லை, ஆனால் இறப்புன்ற வார்த்தையை பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நல்லதா பேசுங்களேன், ஏன் இந்த மாதிரிதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். நாம நல்லதாகவே பேசிக்கொண்டே இருந்தாலும் இறப்பை ஒரு நாள் சந்திச்சுதான் ஆகணும், கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். அந்த அமரத்துவம் அப்படின்ற ஒரு மாய என்னன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி மக்கள் வந்து இந்த இறப்பை விட்டு வெல்லணும், இந்த இறப்புக்கு அப்பாறு போகணும், இறப்புன்ற விஷயத்தை கடந்து போகணும்ன்ற விஷயத்துக்கு எவ்வளவு முயற்சி செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாரும் கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், அறிஞ்சிருக்கோம். ஆனா எப்படி நடக்க போகுது, அது இறப்புன்ற காலத்துல எப்படி ஒரு வழி வரப்போகுது? சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, 1000 தேள்கள் கொட்டினால் என்ன வழி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு வழி ஏற்படுமா இறப்பும் போது, நம்மளுடைய உடல் பிரியும் போது. அப்ப இளமையா இறந்தாலும் சரி, முதுமையில இறந்தாலும் சரி, வலி வலிதான். வலி கம்மியா இருக்க போதா? கம்மியா இருக்க போறது இல்லை. பக்கத்துல எல்லாரும் வந்து நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க, நல்ல மருத்துவர் இருக்கார், நம்மள்ட்ட பண வசதி இருக்கு, நல்ல மருத்துவமனையில இருக்கோம், கணவன் இருக்கார், மனைவி இருக்கார், நிறைய பயன்கள் இருக்காங்க, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, தலைவரா இருக்கும், ஜாதி இருக்கு, இனம் இருக்கு, நாடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வலி கம்மியாயிடுமா? அல்லது வழியிலிருந்து வெளியில கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே முடியாது. இந்த இறப்புன்றது நாம பல கோடானு கோடி பிறவிகள்ல அனுபவிச்சாச்சு, அதுதான் நமக்குள்ள அப்படியே இருக்கு. அதனாலதான் இறப்புன்னு நம்ம கேட்கும் போதே நமக்கு பயம் ஏற்படுது. ஏன்? அந்த வலியை நாம வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு கொசுவாகவோ, ஒரு எறும்பாகவோ, ஒரு பறவையாகவோ, ஒரு பாம்பாகவோ, ஒரு பசுவாகவோ, ஒரு சிங்கமாகவோ, புலியாகவோ, தேவனாகவோ, ஒரு மனிதனாகவோ எல்லாம் அனுபவிச்சாச்சு நம்ம. அப்ப என்ன ஆச்சு? ஒவ்வொரு முறையும் இறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், திருப்பி திருப்பி மரணம், ஜனனம், மரணம், ஜனனம்னு மாத்தி 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 நம்ம பண்ணி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு முறையும் இறப்பு. நாம வந்து இந்த கொசு இறக்கின்றது, இப்ப கொசு அடிக்கிறோம், இப்படி கொசு அரிக்கும் போது கொசு இறந்து போடுது, அதற்கும் அதே வழிதான். நமக்கு எப்படி வழி ஏற்பட போதோ அதே வழிதான் அதற்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை கூட பார்க்காம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளுடைய நாருசிக்காக அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்ப ஒவ்வொரு முறையும் நாம ஒரு உயிர்வாளியை கொன்று சாப்பிடும் போது என்ன நடக்குது? அந்த உயிர்வாளி 1000 தேள் கொட்டுற மூல வழியை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? நாம இன்னைக்கு ஒரு அசைவ உணவை வாயில கொண்டு போடுறோம் அப்படின்னா என்னாச்சு? 1000 தேள் கொட்டிய வழியை நாம் அனுபவித்தாக வேண்டும், அந்த ஒரு அசைவ உணவை உள்ள சாப்பிட்டதுக்காக. அதுதானே சாஸ்திர கூற்று. ஏன்னா அந்த உயிர்வாளி அப்படித்தானே கொண்டிருக்கோம், அந்த உயிர்வாளி அப்படித்தானே துடிதுடிச்சு செத்து போச்சு, அப்ப நாமும் அப்படித்தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சாஸ்திரம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லு. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப அடுத்த ஸ்லோகம் வருது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இப்ப அவர் சொல்லியாச்சு, இந்த பதிலை சொல்றார் அவர், இந்த மாதிரி நான் கொடுப்பதற்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டார், என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதை வந்து என்ன பண்றார் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல ஒன்னும் மேற்கொண்டு சொல்றார், எப்படி ஜீவராசிகள் எப்படி இருக்க போறாங்க, இந்த மரணம்ன்றது எப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அந்த 6வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகம் இங்க இருக்கு. இப்ப 4வது ஸ்லோகம் என்ன வருது அப்படின்னா, ஜிஜீவிஷுனாம் ஜீவானாம் ஆத்ம பிரேஷ்டேப்சித க உத்சேக தம் தாத்தும் பீக்ஷமான்ய விஷ்ணவே. அருமையான வார்த்தைகள் எதுவும். ஜீஜ்விஷுனாம் ஜீவானாம் என்ன அப்படின்னா, ஜீ ஜீஷுனாம்னா எல்லா உயிர்வாளிகளும் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் தான் நினைச்சு கொண்டிருக்கு. ஏதாவது ஒரு உயிர்வாளி நீங்க எடுத்துக்கங்களேன், உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கா? எல்லா உயிர்வாளிகளும் என்ன பண்றாங்க? ஜிஜீவி ஷூனாம் எப்படியாவது உயிர் வாழ வேண்டும், எப்படியாவது உயிர் வாழ வேண்டும். பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க, இருக்கக்கூடிய 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு உயிர்வாளி நாம இன்னைக்கு மாய்த்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தை என்னைக்காவது வளர்த்திருக்கா? உடல் ஜட உடல் பெற்ற எந்த ஒரு உயிர்வாளியும் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது, உண்மையா இல்லையா? அப்ப ஜிஜீவிஷூனாம் ஜீவானாம் ஆத்ம பிரேஷ்ட ஹேப்ஷிதா. ஆத்ம பிரேஷ்டனா என்ன? அந்த ஜீவராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் என்ன? ஒவ்வொரு உயிர்வாளி இருக்கும், நம்ம எல்லாம் இருக்கும் ஒரு உயிர்வாளி, அங்க இருக்கு ஒரு எறும்பு இருக்கு, அங்க ஒரு பல்லி ஓடிக்கொண்டிருக்கு, வெளியில ஒரு நாய் கத்தி கொண்டிருக்கு,
எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம் எது? எது? தன்னுடைய உடல் தான். பாகவதம் சொல்றது ஆத்ம பிரேஷ்டா, தன்னுடைய உடலை விட மிகச்சிறந்த ஒரு பற்று கொண்ட ஒரு விஷயம், பிடித்த விஷயம் அந்த உடல், அந்த ஜீவராசி கிடையவே கிடையாது. அது இஹேப்ஷிதகா. இஹேப்ஷிதகனா என்ன? அந்த உடலை தகுந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த உடலை எப்படி செய்வது? இந்த உடலுக்கு நல்லா சாப்பிடணும், இந்த உடலை நல்லா பேணி பாதுகாக்கணும், இந்த உடலுக்கு வந்து ஃபேன் தேவை, இந்த உடலுக்கு ஏசி தேவை, இந்த உடலுக்கு நல்ல ஒரு தூங்குவதற்கு நல்ல படுக்கை தேவை, இந்த உடலுக்கு நல்ல ஒரு கட்டில் தேவை, இந்த உடலுக்கு இணை தேவை. அப்ப எல்லாமே என்ன? இந்த உடல், இந்த உடல், இந்த உடல், இந்த உடல். ஆத்ம பிரேஷ்ட ஹேப்ஷிதகா பாவதம் சொல்றது. க உத்சேகிதா தம் தாத்தும். அப்ப யார் இருக்கா? க உத்சேகிதா, யார் இருக்கா இந்த மூ உலகத்துல? அந்த உடலை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு யார் முன் வரப்போறா? உண்மைதானே? நான் முதலே சொன்னேன், யாராவது முன் வருவாங்களா? யாரும் முன் வரமாட்டான். அப்ப பீக்ஷமானியா விஷ்ணவே, விஷ்ணுவே வந்து பீக்ஷணம் எடுத்தா கூட யாரும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. உண்மை அதுதானே? இன்னைக்கு நமக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அவர்? விஷ்ணு தான் உங்களை அனுப்பிச்சாரு எனக்கு தெரியும். விஷ்ணுவே வந்து ஏன்ட்ட கேட்டா கூட ஏன் உடலை கொடுப்பதற்கு நான் தயாரா இருப்பதில்லை. அப்படித்தான் உயிர்வாழி வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு பகவான் கிருஷ்ணன் முன்னாடி தோன்றான்னு வச்சுப்போமே, தோன்றி என்ன கேட்கிறார்? உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப தேவை, இந்த நாட்டினுடைய தேவைக்காக இருக்கு, இந்த சமுதாயத்தின் நலனுக்காக தேவைப்படுது, இந்த சமுதாயம் முன்னேறணும், நீங்க வந்து மாய்த்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுப்போமே, நம்ம கொடுத்துருவோமா? 1000 பேர் இருக்கா, அவங்கள போய் கேளுங்க ஏன்ட்டதும் கேட்கறீங்கன்னு போனோம். இதேதான் நமக்கு இங்க என்ன சொல்றாரு அவர்? யாருக்கு விருப்பம் இருக்கு? யாருக்குமே விருப்பம் இல்லை. நீ ஏன் முட்டாள் மாதிரி வந்து என்ன கேட்கறீங்க அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கின்றார் அவர் ததீச்சு. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் யதார்த்தமான விஷயத்தை சொல்லுகின்றது அப்படின்றத யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்களை படிக்கணும் அவங்க. இன்னைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் பொருந்தாது, 5000 வருஷத்துக்கு மேல எழுதப்பட்டது, அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய மூடர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பதில் 6வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். இன்னைக்கு வாழக்கூடிய நபர்கள், நாளைக்கும் வாழக்கூடிய நபர்கள் இப்படித்தான் இருக்க போறாங்க. யாரும் வித்தியாசமா இருக்க போறது இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் உடல் தேவையில்லை எடுத்துக்கணும்னு சொல்ல போறாங்களா? யாரும் சொல்ல போறது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இந்த பௌதிக உலகத்துல பற்று கொண்ட ஆத்மாக்களுடைய நிலை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுல வரக்கூடிய மொழிபெயர்ப்பு என்ன? அருமையான மொழிபெயர்ப்பு கீழே. இந்த ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் தனது ஜட உடலில் மிகவும் பற்று கொண்டுள்ளான். ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, எல்லாருமே பற்று கொண்டுள்ளான். என்றென்றும் தன் உடலை காப்பாற்ற போராடும் அவன் உடைமைகளை எல்லாம் துறந்தாவது எல்லா வழியிலும் அதை பாதுகாக்க முயல்கின்றான். உண்மையிலா இல்லையா? இந்த உடலை பாதுகாக்க எல்லாவற்றையும் துறக்கணும். பரவாயில்ல, துறந்துட்டு போற, உடலை பாதுகாத்தான். எப்படியாவது பாதுகாத்தானோ, யார பார்க்கணும் சொல்லுங்க, யார்கிட்ட போய் என்ன சொல்றது சரணடையணும் சொல்லுங்க, யார்கிட்ட வந்து பிச்சை கேட்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், உடலை பாதுகாக்கணும் பாகவதம் சொல்லுகின்றது. எனவே பகவான் விஷ்ணுவே வந்து ஒருவனது உடலை கேட்டாலும் யார் தான் தன் உடலை கொடுக்க முன் வருவான்? யார் முன் வரப்போறதில்லை. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போவதில்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப சூசகமாக சொல்லுகின்றார். யார் அவர்? இந்த ததீச்சின்னு சொல்லக்கூடிய நபர். சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு தன்னுடைய தன்னுடைய உடல் மேல இருக்கக்கூடிய பற்று இன்னைக்காவது குறைஞ்சிருக்கா? ஏதாவது விஷயம் வந்து மக்களுக்கு இன்னைக்கு உடல் மேல இருக்கக்கூடிய பற்றுகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? வரலாறு ஃபுல்லா பார்த்தாலும் சரி, வரலாறு ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம், பாகவதத்திலேயே வருது. எப்படி அப்படின்னா, யாயத்தி யயாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மகா இவர் இருக்கார் மகாராஜா, அவருக்கு வயதாகி வச்சு அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய மகன் பூர்வூட்டர் இருந்து தன்னுடைய இளமையை வாங்கி கொள்கின்றார். ஏன் இளமையை திருப்பி வாங்கிட்டு திருப்பி இளமையா வாழணும்? எல்லாரும் தானே யோசிக்கிறோம், எப்பொழுதும் 16 வயசுல இருக்கணும், 16 வயது நீது, அதை விட்டு மாறவே கூடாது, 17 வயசு ஆகக்கூடாது, 16லயே நின்றுணும். எல்லாருக்கும் நினைப்பு அதுதான். அது நடக்க போகுதா? நடக்க போகுதில்லை. எல்லா நிறைய உதாரணங்கள் நீங்க போய் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, சீன நாட்டில் இருக்கக்கூடிய முதல் சாம்ராஜ்யரும் அதுதான் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, தங்க பஸ்பத்தை எடுத்து குடிச்சிட்டு இருந்தாரு தினம், அப்படியாவது இளமையா இருப்போம்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு. வெவ்வேறு விதமான வழிமுறைகள், வெவ்வேறு விதமான மருந்துகளை பாக்குறாங்க, அதை பண்றோம் இதை பண்றோம். எங்க ஊர்க்காரர் சொன்னார், பழமையில இப்படித்தான் பண்ணாங்க. எதற்காக? எப்படியாவது இளமையை கொண்டு வந்துட முடியாதா, எப்படியாவது இளமையை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்ற விஷயத்த பண்றாங்க. ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், அது வந்து உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு கதை.
எப்படின்னா இவன் இறக்க போறான் அப்படின்ற விஷயத்த ஒரு நபருக்கு முன்னாடியே தெரிந்து விட்டது. நம்ம வந்து இறக்க போறோம், யமதூதர் வர போறார், யமதூதர் வந்து நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு சொல்ல போறான்ற விஷயம் தெரிந்து வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம இறக்க போறோம்ன்ற விஷயம், இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனாலும் நம்ம அதை ஏத்துக்கொள்றதுக்கு தயாரா இல்லை, அதுதான் உண்மை. அப்ப என்னாச்சு, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, யமராஜா நம்மளை நான் அண்டவே கூடாது, நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படின்றக்கா என்ன பண்றான் அப்படின்னா, உடல் முழுக்க மலத்தை எடுத்து பூசிக்கிறான். மலத்தை எடுத்து பூசிக்கொள்கின்றான் அவன். எதற்காக? அந்த ஒரு நாற்றத்தின் காரணமாக யமராஜா பக்கத்துல வர மாட்டார், நாம் அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவன் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, யமராஜாவுக்கு வந்து பக்கத்துல வந்துதான் நம்ம உயிர் எடுக்கணும்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியல, அவர் எங்க இருந்தாலும் எடுத்துருவார் அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரியல, அவன் இறந்து போறான். மலத்தை பூசிக்கொண்டதுனால என்னாச்சு, உறவினர்கள் யாரும் பக்கத்திலேயே வரல அவன் உடலை தானம் செய்யறது கூட. இதுதான் நடந்தது. வெவ்வேறு விதமான விஷயங்கள் இன்னைக்கு பாக்குறோம். ஸ்டாலின் சொல்லக்கூடியவர் நம்ம நாட்டினுடைய தலைவர் இல்ல, ரஷ்ய நாட்டின் தலைவர், என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய உடலை போய் ஒரு ரசாயனத்துல உள்ள வச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா பாக்கலாம், அவருடைய உடல் அப்படியே ரசாயனத்துல வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, என்னைக்காவது உயிர் திருந்து வருவார், என்னைக்காவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க எப்படி ஆத்மாவை திருப்பி இந்த உடலுக்குள்ள கொண்டு வரணும்னு கண்டுபிடிப்பாங்க. ஆத்மாவை பற்றி ஞானம் இல்லை, எப்படியோ அதுல இருந்து வருவார் அவர், ரசாயனத்துல வெளில வருவார் போல அவர். சோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான கோடீஸ்வரர்கள் அமெரிக்கால போய் எல்லா விதமான 1, 2, 3, 4 கோடீஸ்வரர்கள் எடுத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். பில் கேட்ஸ்ல இருந்து அந்த ஜெஃப் வில்சன் சொல்லக்கூடிய அமேசான் ஓனருடன் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது மரணத்தை விட்டு வெளியில வரணும், அமரத்துவத்தை அடையணும். ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல கோடானு கோடி பணத்தை செலவழிக்கிறாங்க, எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எப்படியாவது இந்த உடலுடைய வயதுகத்தை நிப்பாட்டணும், மரணத்தை நிப்பாட்டணும். ஒரு இவர் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, 5 நபர்கள் மட்டும் அமெரிக்கால 5 உயர்ந்த லட்சாதிபதிகள் அல்ல கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்திய மதிப்பு படி 5000 கோடி செலவழிச்சிருக்காங்க போன வருஷம் மட்டும். பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சி கூடத்தை நினைவிருக்காங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி தினமும் நடந்து கொண்டிருக்கு பல விதமா, எவ்வளவு 7000 கோடி 2000 கோடி. எதற்காக? இந்த உடல் வந்து அழியக்கூடாது, நான் வந்து இப்படியே செல்வந்தனாக நிரந்தரமா வாழ்ந்துடணும் அப்படின்றது. என்ன பண்றோம் இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, பாகவதம் சொன்னது என்ன சொன்னது, எப்படியாவது இந்த உடலை பாதுகாக்கணும், அதுதான் அவங்களுடைய விஷயமும் கூட. இப்ப ஒரு சிந்தனை வருது, எதற்காக இவங்க இதெல்லாம் மாதிரிலாம் பண்றாங்க, எப்படி கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறாங்க, எல்லாரும் இறந்து போறாங்கன்றதை பார்க்கிறாங்க, ஏன் அவ்வளவு முட்டாள்களா இருக்காங்களா இவங்க எல்லாம், இந்த செல்வந்தர்கள்லாம் அவ்வளவு முட்டாள்களா, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் ஏன் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி அவன் எதற்காக பண்றான், பெரிய பெரிய ஆராய்ச்சியில அவனுக்கு ஒரு வர்த்தகம் இருக்கு, ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பான், ஏதோ ஒரு கிரீம் கண்டுபிடிப்பான், ஏதோ ஒரு மாத்திரையை கண்டுபிடிப்பாங்க, அதனால என்னாகும், ஒரு 5 வருஷம் குறையும், இளமையா தெரியும், சாகப்போ கண்டிப்பா சாகம் நம்மளுடைய இறப்பு வரத்தான் போகுது, ஆனா என்ன பண்ணுவான், இளமையா தெரியும், அதை வச்சு அவன் மருந்தை வந்து எல்லாருக்கும் கொடுப்பான். இவனுக்கு பண்ணலையா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வேக்சினேஷன் எடுங்க அதை எடுங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பண்ணுவான். மக்கள் அப்படித்தான வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மக்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இளமையா தெரியணும், எப்படியாவது நான் நிறைய வாழ்க்கை வாழணும், எப்படி நான் வாழ்வது, இதுதான் பண்ணி கொண்டிருக்கோம். அப்ப நம்ம வந்து நம்மளை வந்து நிர்பந்தப்படுத்தி வந்து நம்ம உடலை எடுத்தால் கூட நம்ம உடலை கொடுப்பதற்கு யாருமே தயாரா இல்லை, உண்மை அதுதான், அதுதான் உண்மையானது. யார் வந்து, நான் நிறைய மக்களை பார்த்திருக்கோம், ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார் ஒரு வாட்டி, என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய நண்பர் ஒருவர் அப்படித்தானா, வயோதிகம் அவ்வளவு வயதாச்சு, 100 வயதாயிடுச்சு, எல்லா விதமான விஷயங்களும் பண்ணியாச்சு, எக்கச்சக்கமான உபாதைகள் நோய்கள், ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார் அவர். அவர் என்னாச்சு அப்படின்னா, மருத்துவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால ஒண்ணு உதவி செய்ய முடியாது, நீங்க கடவுளை பற்றி பிரார்த்தனை செய்யுங்க. அதற்கு இந்த நபர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 100 வயது கடந்தாச்சு, அவர் என்ன கேட்கிறார், எனக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் எப்படியாவது கொடுங்களேன், எனக்கு வந்து இன்னொரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும், என்னுடைய பையன் என்னுடைய பேர பையன் வந்து அந்த பிசினஸ் நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், எப்படியாவது ஒரு 3 வருஷம் மட்டும் எப்படியாவது கொடுங்களேன். அப்ப அந்த மருத்துவர் சொன்னாராம், 3 வருஷம் என்ன, 3 நொடி கூட என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுக்கக்கூடிய நபர் நான் இல்லை, கொடுப்பவனும் எடுப்பவனும் அவனே, உண்மைதான, கொடுக்கறனும் அவர் தான் எடுப்பவரும் அவர் தான். நாம் அவர்கிட்ட சரணடைஞ்சா என்ன பண்ணுவார், அவர்
நம்மளுடைய எடுப்பு வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும், அவ்வளவுதான். எடுப்பு அது நிப்பாட்ட போறது இல்லை, எடுப்பு கொஞ்சம் சுலபமா இருக்கும். இல்லை அப்படின்னா பல தேள்கடிகளுக்கு ஆபாயம் நம்ம சாகப்படும். நம்மளுடைய மனோபாவம் இப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு? எப்படியாவது மருத்துவரை பார்ப்போமா, எப்படியாவது பணத்தை சேகரிப்போமா, எப்படியாவது ஒரு சங்கத்தை சேகரிப்போமா, யூனியன் ஃபார்ம் பண்ணுவோமா, ஒரு பெரிய ஜாதிக்காரங்களை கூட்டு வருவோமா, அவங்க எல்லாம் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? கோடானு கோடி மக்கள் பிரயத்தனம் செஞ்சாச்சு, எல்லாரும் முயற்சி செஞ்சிட்டாங்க, எல்லாரும் என்னாச்சு, வாழ்க்கையை வீணடித்து உட்கார்ந்துருக்கின்றார்கள் விஷயத்த பார்க்கணும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்ன்றது என்ன அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் டையிங் அப்படின்னு சொல்லுவார். ஆர்ட் ஆஃப் டையிங்னா என்ன? எப்படி வந்து மரணத்தை சந்திப்பது அப்படின்றதுக்கான பயிற்சியை கொடுக்கப்படுது. ஆர்ட் ஆஃப் லிவிங் வேற, ஆர்ட் ஆஃப் டையிங் வேற. ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்றது என்ன அப்படின்னா, எப்படி வாழ்றது அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். வாழ்றதுக்கு நல்லா எப்படி சாப்பிட்றது, எப்படி நல்லா அப்படியே அடுத்தவங்களை பார்த்து சிரிப்பது, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பவ்யமாக பேசுவது, எல்லாம் நல்லா இருக்கும் வெளிப்புறத்துல. ஆனாலும் மரணம்னு வந்தா என்னாகும்? 1000 தேள்கடி கடிச்சுதான் சாகணும், யாரும் காப்பாற்ற முடியாது. எப்படி வந்து சுலபமாக நம்மளுடைய மரணத்தை எதிர்கொள்வது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த கிருஷ்ண பக்தி மூலமா புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி பகவான் சரணடைகிறோம்? சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அவர்கிட்ட சரணிச்சிடும் அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களுக்கும் உபாயங்கள் அவர் கொடுக்க போறார் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவன் போய் எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்கறாங்க, என்ன இந்த மாதிரி நடந்தது, ததிச்சு இந்த மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் வருது. அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா, ததிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய இந்த தத்துவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைக்காதான் இந்த மாதிரி பதில் சொல்றேன் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கின்றார் அவர். அப்ப இவங்க எல்லாரும் திருப்பி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னா, தேவர்கள்லாம் பதில் சொல்றாங்க அந்த பிராமணருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மா, விஷ்ணு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் உங்களை பற்றி தான் சொல்றாரு அவர். அப்ப அவருடைய மனதுல நீங்க இருக்கீங்க, அவ்வளவு ஒரு புண்ணியம் செய்த ஆத்மா நீங்க. அப்ப உங்களை பற்றி போற்றுவதற்காக நாங்க வெல்ல, எங்களுக்கு ஒரு உபாயம் உங்கள் மூலியமா கிடைக்கும்ன்ற விஷயத்தை நாடுறதுக்கு நாங்க வந்தோம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்ற, அதே விஷயம் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லாரும் மக்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு ஒரு நிலை, தனக்கு ஒரு நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உண்மைதானே? எனக்குன்னு வந்தா வேற சட்டம், உங்களுக்குன்னு வந்தா அது வேற சட்டம். எனக்கு வந்து வந்தது அப்படின்னா, நான் தவறே செய்யல, நான் எல்லாம் உத்தமன், நான் செய்ததுதான் சரி அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. உங்களுக்குன்னு வந்தது அப்படின்னா, நீங்க தான் தவறான நபர், நீங்க தான் எல்லா தவறையும் செய்வீங்க, சட்டம் உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும், உங்களுக்கு தண்டனை தகுந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உண்மை அதுதானே? அடுத்தவர்கள் சங்கடப்படலாம், நான் சங்கடப்படக்கூடாது. இதுதான் வந்து பௌதிக வாழ்க்கையில ஜட உடல் பெற்ற ஜீவராசிகளுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கு. அப்ப இதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, தனக்கு என்ன உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம என்ன சொல்றோமோ மக்களுக்கு அதை நாம வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு நம்ம சொல்றோம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கணும், பகவானுடைய நாமங்களை சொல்லணும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாமங்களை சொல்லணும். தினம் 4 மணிக்கு எந்திரிச்சு பகவானுடைய மங்கள ஆர்த்திக்கு வந்து பகவானை தரிசிக்கணும். இது எல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம், இப்ப நம்ம செய்யலை அப்படின்னு வச்சுப்போமே, அப்ப என்னாச்சு? பிரச்சாரம் வேற, ஆச்சாரம் வேற. நான் கடைபிடிக்க போவதில்லை, உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். நல்லா நீங்க இப்படி வாழலாமே, நீங்க இப்படி இருக்கலாமே, நீங்க அப்படி பண்ணலாமே. இதற்கும் ஒரு அழகான ஒரு கதை உண்டு. என்ன கதை அப்படின்னா, ஒரு நபர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய புதல்வனை கூட்டு வந்து ஒரு முனிவர்கிட்ட வந்து பார்க்க வர்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, முனிவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இவர் வந்து இவர் நீங்க தான் திருத்தணும், இவர் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய தப்புகளை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு தந்தை வந்து. அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன தவறுகள் செய்யறார் அவர், போய் அதிகமா சொல்றாரு. உடனே அந்த முனிவர் வந்து போய் சொல்றது நல்லதுக்கு இல்ல, நம்ம வந்து நேர்மையா வாழணும் அப்படின்ற அவருக்கு தகுந்த ஒரு அறிவுரை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இரண்டாவது முறை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் அடுத்தவர் மீது ரொம்ப கோபம் கொள்றாரு, அவர் அடுத்தவர்கள் அடிக்க போறார், அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு தகுந்த அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. என்ன அப்படின்னா, தகுந்து கோபம் கொள்ளக்கூடாது, அடுத்தவர்கள் மீது கோபம் கொள்வது நல்லதுக்கு இல்லை, உங்களுக்கும் நல்லதுக்கு இல்லை, அவங்களுக்கும் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாரு அவர்.
மூன்றாவது நாள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் நிறைய இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்றார் அப்படின்ற விஷயத்த சொல்றார். உடனே அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இன்னைக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றார். உடனே இவரும் கிளம்பி போயாச்சு. இரண்டு நாட்கள் கழிச்சு வந்து, இந்த மாதிரி இவர் தின்பண்டங்கள் இனிப்பு தின்பண்டங்கள் நிறைய சாப்பிட்றாரு, எப்படியாவது குறைக்கணும், இவருக்கு நல்லதுக்கு இல்லை, உடம்புக்கு நல்லதுக்கு இல்லை. அன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தின்பண்டங்கள் சாப்பிடாதீங்க, இனிப்புகள் நல்லதுக்கு இல்லை உடம்புக்கு அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. அந்த தந்தை என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த அறிவுரையை நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே, எதற்காக ரெண்டு நாளைக்கு அப்புறம் சொல்லணும்? என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிரச்சாரத்தை நான் பண்றேன் அப்படின்னா, அதே போல நான் கடைபிடிக்கணும். நானும் அதே மாதிரி தான் இருந்தேன், எனக்கும் அந்த தொந்தரவு இருந்தது, நானும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் சிறிய நபருக்கு மட்டும் இனிப்பு தின்னாதீங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா, நானும் அதை கடைபிடிக்கணுமே. அப்போ பிரச்சாரம்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரத்தை தான் பிரச்சாரமாக மாற்ற வேண்டும். நாம் என்ன கடைபிடிக்கிறோமோ அதை மற்றவர்கள் சொல்லணும். எனக்கு இந்த உடல் மேலே பற்று இல்லாதப்போ அடுத்தவர்கள் சொல்லலாம், உடல் மேலே பற்று கொள்ளாதீர்கள் அப்படின்னு. எனக்கு உடல் இல்லை ஆத்மான்னு புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு சொல்ல முடியும் உடல் இல்லை ஆத்மான்ட்டு. பகவானிடம் சரணடைங்க, நான் எப்போ சொல்ல முடியும், நான் சரணடைஞ்சா உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஸ்ரீமத் பாகவத தினமும் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல முடியும், ஸ்ரீமத் பாகவத படிங்க அப்படின்னு. நான் பகவானுடைய நாமத்தை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல முடியும், பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு. கோயிலில் வந்து பகவானுக்கு சேவை செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாமளும் சேவை செய்யணும். அதுதான் வந்து ஒரு வைஷ்ணவனுக்கு அழகு, பக்தனுக்கு அழகு, பகவானிடம் சரணடைந்த பக்தனுக்கு அழகு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அப்படின்னு எதுக்காக சொல்றோம், அவர்கள் அந்த ஆச்சாரம் அந்த வழிமுறையை கடைபிடித்தார்கள், நமக்கு காட்டினார்கள். மகாஜன ஏன கதாசபந்தா அப்படின்னு பாகவதம் சொல்றது. மகாஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு கடுமையான பாதையில நடந்து நமக்கு காட்டினாங்க, எப்படி நடக்கணும், அந்த பாதை எப்படி இருக்கும்ன்றத காட்டி கொடுத்தாங்க நமக்கு. அந்த பாதையில நம்ம நடக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஆறாவது ஸ்லோகத்துக்கு போறோம். ஆறாவது ஸ்லோகத்துல இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுடைய இந்த இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, நம்ம தேவர்கள் வந்து அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஆறாவது ஸ்லோகம் சொல்லுகின்றது. இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை இப்ப பார்க்கலாம். இது வந்து ஆறாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம். இதுல என்ன வருது அப்படின்னா, நூனம் சுவார்த்த பரலோகோ நா வேத பரா சங்கட்டம் யதி வேத நா ஏச்சதே நா தீ நாகா யதி ஈஸ்வரஹா. அருமையான வார்த்தை. என்ன அப்படின்னா, நூனம் சுவார்த்த பரவலோக்கு. நூனம்னா கண்டிப்பாக, கண்டிப்பாக என்ன, இந்த உலகத்துல வாழக்கூடிய லோகம் பராலோக்கோ, இந்த லோகத்துல வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்க, சுவார்த்தம். சுவார்த்தம்னா எனக்கு எது நன்மையோ அதுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நூனம் சுவார்த்த பரவலோக்கோ நா வேத பராசங்கட்டம். அருமையான வார்த்தை, நா வேத பராசங்கட்டம். சங்கடம் தமிழ் வார்த்தை தான், பரானா அடுத்தவர்கள், நா வேதோ அடுத்தவருடைய சங்கடத்தை பத்தி நினைப்பதே கிடையாது. நா வேதோ பரா சங்கடம், அடுத்தவருடைய சங்கடத்தை பத்தி நினைப்பதே கிடையாது அவங்க. யதி வேத நா யாச்சத்து, யதி வேத, ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தவருடைய சங்கடத்தை பத்தி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் அடுத்தவர்கிட்ட போய் தானத்தை பத்தி கேட்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதுதான் நல்ல அருமையான வார்த்தை, நா தி நாகா யதி ஈஸ்வரஹா. ரெண்டு விஷயங்கள் வருது. என்ன அப்படின்னா, இது ஆச்சாரங்கள் இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை பார்த்துருவோம், அப்புறம் சொல்றேன். மொழிபெயர்ப்பு என்ன, அதிக சுயநலவாதியாக இருப்பவர்கள் மற்றவர்களிடம் இருந்து எதையேனும் யாசிக்கின்றனர் இல்லையா. யார்ட்டையாவது போய் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். பிறருடைய வேதனை அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் கொடுப்பவனின் சிரமத்தை யாசகன் அறிவானாயின் அவன் எதையுமே கேட்க மாட்டான். யார்ட்டையாவது போய் யாசகம் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த சொத்தை அந்த விஷயத்தை அவர் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்ற விஷயம் அவனுக்கு தெரிவதில்லை. அப்படி தெரிந்தா அவன் போய் கேட்க மாட்டான். அது போலவே தானம் கொடுக்க முடிந்தவனும் யாசகனின் சிரமத்தை அறிவதில்லை. யாசகன் வந்து கேட்கிறான் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்ற விஷயம், பரவ சங்கட்டோ அடுத்தவனுடைய கஷ்டம் அவனுக்கும் தெரியல. அவன் என்ன பண்றான், இவன் பாரு வீணா எதுவுமே பண்ணாம என்கிட்ட வந்து யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கானேன்னு அவனுக்கு யாசகமும் கொடுப்பதில்லை. யாசகன் கேட்பவன், அழகான விஷயங்கள் ரெண்டு வருது, ரெண்டு விஷயங்கள் வருது. முதல் இரண்டு வரிகள் வந்து யாசகன் கொடுக்கவன் மனோபாவத்தை பத்தி சொல்லுது, அடுத்த ரெண்டு வரிகள் கேட்பவனுடைய மனோபாவத்தை பத்தி சொல்லுது. ஆச்சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் ரெண்டு வரிகளை தேவர்கள் சொல்றாங்க அவங்கள்ட்ட. யாசகர்கள் கொடுக்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும், அடுத்தவனுடைய சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு இந்த ததீச்சி என்ன சொல்றார், கேட்பவனும் வந்து
கொடுப்பவனுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். உண்மையா இல்லையா? ரெண்டு பேர்ட்டையும் ப்ராப்ளம் இருக்கு. கேட்பவன்ட்டையும் சங்கடம், அடுத்தவன் சங்கடத்தை புரிவதில்லை. அவன் கொடுப்பவனும் அடுத்தவன் சங்கடத்தை புரிவதில்லை. இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்ற விஷயத்த பாகவதம் அருமையாக சொல்லுகின்றது. அப்ப நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனோபாவம் அப்படித்தான் இருக்கு. மக்கள்கிட்ட போய் என்ன பண்றோம், அடுத்தவனை எப்படியாவது களை கீழே இறக்கி விட்டாவது நான் உயர்ந்து விடணும், அடுத்தவனுடைய சுய நிலையை வந்து நான் கீழே கொண்டு வந்தால்தான் எனக்கு நிம்மதி. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை முறை, அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கிருஷ்ண பக்தி அடுத்தவர்களை என்ன சொல்றோம் அப்படின்னா, பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்றோம். பக்தர்களை பரதுக்க சுக்கி, பரதுக்க துக்கி, இரண்டு வார்த்தைகள் இருக்கு. பரதுக்க சுக்கினா என்ன, அடுத்தவருடைய சங்கடத்தை பார்த்து ஆஹா அருமையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவன் பரதுக்க சுக்கி. பரதுக்க துக்கினா என்ன, அடுத்தவருடைய சங்கடத்தை பார்த்து வருந்துகிறாரே, அவருக்கு ஏதாவது உபாயம் கொடுப்போமா, அவரையும் முன்னேற்றலாமே, அவருக்கும் ஒரு வழி கொடுக்கலாமே, அவரையும் பகவானுடைய பாதையில கொண்டு வரலாமே நினைக்கக்கூடியவன் பக்தன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பரதுக்க துக்கிக்கும் பரதுக்க சுக்கிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அப்ப இங்க கேள்வி என்ன வருது, இந்த இரண்டு வரிகளை பார்க்கும் போது யார் இங்க வந்து புத்திசாலி, ததீச்சியா தேவர்களா? தேவர்கள் என்ன பண்றாங்க, விஷ்ணு சொன்னதுக்காக இங்க வந்தாங்க. இவர் என்ன சொல்றார், நீங்க கண்டு கேட்டது சரியா, நீங்களே யோசிச்சு பாருங்கன்றார். இவங்க என்ன சொல்றாங்க, உடனே யாசகன் கொடுக்கக்கூடியவன் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு மனோபாவத்தை வளர்த்துக்கணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ததீச்சி என்ன சொல்றார், கேட்கக்கூடியவன் கொடுப்பவனுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கணுமே, நீங்க புரிஞ்சுட்டீங்களான்னு கேட்கிறார். இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. இப்ப யாரு கொடுக்க போறா, என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் கொஞ்சம் விவரிக்கும். அது வந்து எட்டாவது ஸ்லோகம், ஆறாவது ஸ்கந்தம், பத்தாவது அத்தியாயம், எட்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். எட்டாவது ஸ்லோகத்தை என்ன இருக்கு அப்படின்னா, இது உங்களுக்கு மாதிரி இருக்கு. யோ த்ருவே தாத்மநாதா ந தர்மம் ந யசப்புமான் இஹேத பூத தயா ச சோச்சையே ஸ்தாவரே ரபி. என்ன அப்படின்னா, இதனுடைய மொழிபெயர்ப்பு நான் நேரடியாக போயிடுறேன். மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, தேவர்களே, துன்பப்படும் மனித குலத்திடம் இரக்கமற்றவனும் சமய கோட்பாடுகளின் அல்லது நிரந்தரமான கீர்த்தியை உயர்ந்த காரணங்களுக்காக தன் உடலை தியாகம் செய்யாதவனும் நிச்சயமாக அசைவற்ற ஜீவன்களால் கூட பரிதாபம் அடைய நிலையில் இருக்கின்றான். என்ன விஷயம் வருது இங்க, என்ன அப்படின்னா, மனித குலத்தினுடைய துன்பத்தை பற்றி இரக்கமுடன் யோசிக்கக்கூடியவன், அவர்களுக்கு ஏதாவது செய்யணுமே நினைக்கக்கூடியவன், அவர்களுடைய உபாயங்கள் ஏதாவது கடைபிடிக்கலாமே, மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் உடலை கூட பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னைக்குமே ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. நேர் மாறாக அடுத்தவருடைய சங்கடம் நடந்து கொண்டே இருந்துட்டு போகுது, அடுத்தவர்களை நான் ஏற்றியாவது பிழைப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அசைவற்ற உயிர் வாழிகள் எப்படி இருக்காங்களோ அதை விட கொடூரமான நிலையில் இருக்கின்றான் அப்படின்னு பாகவதம் சொல்கின்றது. உண்மை அதுதானே? அப்ப அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இதுல வருது சைத்தன்ய சரித்தாமிரத்துல என்ன வருது, அடுத்தவர்களுக்கு ஜென்ம சாபல்யம், ஜென்ம நம்மளுடைய ஜென்மம் எப்ப சாபல்யம் நடக்கும் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு உபயோகமா இருக்கணும். பரோபகாரம், பரோபகாரம்னா என்ன, அடுத்தவர்களுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும், அடுத்தவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும். பரோபகாரம்ன்ற விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு சாப்பாடு போடுவதோ, அடுத்தவர்களுக்கு துணியை கொடுப்பதோ, அடுத்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதோ பரோபகாரம் இல்லை. பரோபகாரம் என்ன, இன்னைக்கு உதவிக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறோம், ஒருத்தருக்கு உடை கொடுக்குறோம், ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், ஒருத்தருக்கு கல்வி கொடுக்குறோம், அல்லது கிணறு வெட்டி கொடுக்குறோம், ஏதோ பண்றோம். இதெல்லாம் வந்து என்ன, பரோபகாரம் சொல்லிக்கொள்றோம், வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பரோபகாரங்கள்லாம் என்ன, எல்லாமே நிரந்தரமற்றது. அடுத்தவனுக்கு உணவு கொடுத்தாச்சு, இன்னைக்கு காலையில உணவு கொடுத்துருப்பான், மதியம் திருப்பி அவனுக்கு வந்து பசி ஏற்படுமே, யாரு கொடுக்க போறா? அடுத்தவனுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு, அடுத்து வரும் ஒரு சுனாமி வரும், மழை வரும், வெயில் வரும், அது இடிஞ்சு விழுந்துரும், யாரு கட்டி கொடுக்க போறா? அப்ப அவனுக்கு தேவையான பரோபகாரம் என்ன, உண்மையான பரோபகாரம் அவனை எல்லாரும் பகவான் விஷ்ணுவுக்கு கொண்டு வரணும், பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டு வரணும், அவனிடம் சரணடைய வைக்கணும், அதுதான் உண்மையான பரோபகாரம். அப்ப என்ன ஆகும், அடுத்த பிறவியிலாவது அவன் தேவையில்லாமல் இந்த உடம்பு சார்ந்த விஷயங்கள் மீது பற்றுக்கொள்ளாமல் இருப்பான் அவன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் நம்ம என்ன சொல்லணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வைராகிய வித்யா நிஜபக்தி யோகம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். வைராகிய வித்யா, உண்மையான வைராக்கியம் என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணுவிடம் சரணடைவதுதான் உண்மையான வைராக்கியம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, பகவானும் அதான் நமக்கு நேர்மாறாக வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டுறார்.
அவரை விட மிக சிறந்த உதாரணம் கிடையவே கிடையாது. பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய வீரியசிய யசஸ்ரீய இல்லையா, அவர்கிட்ட தான் ஐஸ்வர்யம் முழுமையா இருக்கு. யசம், யசம்னா என்ன? பெருமை அவர்கிட்ட தான் முழுமையா இருக்கு. ஸ்ரீ அப்படின்னா அழகு, அழகு அவர்கிட்ட தான் முழுமையா இருக்கு இல்லையா. ஞானம், ஞானம் அவர்கிட்ட தான் முழுமையா இருக்கு. வைராக்கியம், வைராக்கியம்னா என்ன? துறவு. பகவானை போல துறவு வாழ்க்கையில மிக சிறந்தவன் கிடையவே கிடையாது. நீங்க எல்லா லீலையும் எடுத்து பார்க்கலாம், ராமலீலையும் பார்க்கலாம். ராமபிரான் என்ன பண்றார் அப்படின்னா, எந்த உடனே வந்து மிகப்பெரிய சௌகரியங்கள் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார். அவருடைய தாய் சொல்லியாச்சு இந்த மாதிரி காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு, தந்தை சொல்லியாச்சு. என்ன பண்ணார்? உடனே கிளம்பி போறார் அவர். நம்மளால போக முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? போய் நம்மளுடைய பைய எடுக்கணும், நம்மளுடைய துணிமணி எடுக்கணும், அதை எடுக்கணும். இன்னைக்கு போறதுக்கான வழிமுறைக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன வழி? இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஏதாவது கேட்டாரா உடனே கிளம்பி போனார். அதுதான் துறவு வாழ்க்கை. இதான் சைத்தன்ய மகாபிரபு பண்ணார். என்ன பண்ணார் அவர்? 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்பொழுது துறவு வாழ்க்கை எடுக்கணுமோ, தன்னுடைய மிக உயர்ந்த லக்ஷ்மி, அவருடைய மனைவி வந்து லக்ஷ்மியினுடைய பிரதிநிதி, இளமையான பெண், அப்பதான் திருமணம் ஆயிருக்கு. ஏதாவது யோசிச்சாரா? இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சன்னியாசம் எடுத்துக்கலாமே. துறவுன்றது பகவான் நமக்கு காட்டக்கூடிய, அதான் வைராகிய வித்யா. உண்மையான பக்தி யோகம்ன்றது என்ன அப்படின்னா, வைராகிய வித்யா. வைராகியத்தை புரிந்து கொண்டோம் அப்படின்னா பக்தி யோகம் தான் இருக்கும். துறவு வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டோம். எப்படி துறப்பது? எப்படி பௌதிகத்தை துறப்பது? பௌதிகத்தை துறப்பதுன்றது வெறும் வெளிப்புறமாக ஒரு ஆடை அணிவது மட்டும் இல்லை. காவி உடை அணிஞ்சா துறவு வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சா? இல்லை. நாம் என்ன பண்றோம்? பௌதிக விஷயங்களை விட்டு விட்டு பகவானிடம் சரணடைவு தான் துறவு வாழ்க்கை. அதான் பக்தி யோகம், நிஜ பக்தி யோகம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து மிக உயர்ந்த உதாரணம் யாரு காட்டுறா? பகவான் தன்னுடைய லீலைகள் மூலியமாகவும் காட்டிக்கொண்டேதான் இருக்கார். ஸோ இந்த துறவு வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிக் கொண்டிருக்கு. இப்போ அடுத்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம். 9வது ஸ்லோகம், 9வது ஸ்லோகம் வந்து 6வது ஸ்கந்தம், 10வது அத்தியாயம், 9வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். அதில் என்ன வருது அப்படின்னா, மேற்கொண்டு பல விஷயங்களை சொல்ல வராங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதாவான், இந்த ஸ்லோகம் இங்கே இருக்கு, ஏதாவான் அவ்வியோ தர்ம புண்ணிய ஸ்லோகே உபயோஷித யோ பூத ஸ்லோக ஹாஷபியம் ஆத்ம சோச்சதி ஹிருஷ்யதி. என்ன அப்படின்னா, ஏதாவான் அவ்வியோ தர்மியோ, இந்த உலகத்துல அழியக்கூடாதது என்ன? அவ்வியோ தர்மஹா, இந்த உலகத்துல அழியக்கூடாதது என்ன அப்படின்னா, அது தர்மங்கள் தான். பகவானால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட தர்மங்கள் என்னைக்குமே அழிய போறது இல்லை. தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவானால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தர்மங்கள் என்னைக்கும் அழிய போறது இல்லை. புண்ணிய ஸ்லோகே உபாசிதக, அதை என்ன பண்றாங்க? புண்ணியம் மிகுந்த மக்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்கொள்ள சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்க்கலாம், அதான் நடந்து கொண்டிருக்கு. யோ பூத்த ஸ்லோக ஹாஷபியம், அந்த வழிமுறைகள் காரணமாக என்ன நடக்குது? எல்லா உயிர் வாழிகளுக்கும் இன்பம் என்பது துன்பம் என்பது என்ன, நல்லது எது கெட்டது எது, வாழ்க்கைன்றது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நெறிமுறையாக சொல்லப்படுகின்றது. அப்ப ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி, இது எல்லாமே சொல்லப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு தர்மத்தை கடைபிடிக்காம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இந்த மாதிரி வாழலாமே, இந்த மாதிரி வாழக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மை அதுதானே? இதுதாங்க ததீச்சி சொல்றார், நீங்களே ஏற்படுத்தி கொண்டீங்க. என்ன ஏற்படுத்தி கொண்டாங்க? இந்த பதவி இருந்தால் நல்லா இருக்கும். இந்த என்ன யோசிக்கிறார்? எனக்கு விருத்ராசுரன் வந்து என்னை கொண்டுட்டான் அப்படின்னா என்னுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு, என் பதவி போச்சு, இந்திர பதவி போயிடுச்சு. இதுதான் அவர் சிந்தனையா இருக்கு. அப்ப இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம்ன்ற விஷயத்த அவர் அழகாக சொல்லுகின்றார். ஆத்மவத் சர்வபூதேஷு, நம்ம ஒவ்வொரு உயிர் வாழையும் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நம்மளை போல அவங்களே பார்க்கணும், அவங்களை வேறு விதமா பார்க்கக்கூடாது. இதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒருவன் பிற ஜீவராசிகளின் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியின்மையும் அவர்களது இன்பத்தை கண்டு மகிழ்ச்சியும் அடைவானாயின், புண்ணியவர்களின் என்றும் உதார குணம் உள்ளவர்கள் என்று கருதப்படும் மேல் மக்கள் அவனது சமய கோட்பாடுகள் அழிவற்றவை என போற்றப்படுகின்றன. யார் ஒருத்தர் அடுத்த ஜீவராசிகள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாது, அவருடைய துன்பத்தை பற்றி யோசிக்கின்றானோ அவன் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நண்பனா இருப்பான் அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்றோம்? அடுத்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்து இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம். இது கடைசி ஸ்லோகம், 10வது ஸ்லோகம், 10வது ஸ்லோகம். இது இதுல என்ன வருது அப்படின்னா, அகோ தைன்யம் அகோ கஷ்டம். அருமையான ஸ்லோகம் இது. அகோ கஷ்டம் அகோ தைன்யம் பாரக்கியர் க்ஷணபங்குரேர் எண்ணோபகூர்யா தஷ்வார்த்தேர் மர்த்யா ஸ்வஜானதி விக்ரஹேர்.
அருமையான ஸ்லோகம் இது. இது எல்லாரும் வந்து முடிந்தால் மறுபடியும் போய் படிக்கிறதுக்கு நான் வந்து பரிந்துரை செய்யறேன். ஆறாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம். அஹோ தைன்யம் அஹோ கஷ்டம். கஷ்டம்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை தான். எவ்வளவு கஷ்டம்னு சொல்றோம் இல்லையா, அதே வார்த்தை கஷ்டம். அஹோ தைன்யம், தைன்யம்னா என்ன, ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலை. எவ்வளவு துரதிருஷ்டவசமான நிலை, எவ்வளவு கஷ்டமான நிலை. பராக்கியேர் க்ஷணபங்குரேர். பராக்கியனா என்ன, நாம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடலை யார் சாப்பிட போறா. பராக்கியேர் க்ஷணபங்குரேர். க்ஷணபங்குரேர்னா எந்த நொடி வேணா அழிந்து விடலாம் இந்த உடல். உண்மையா இல்லையா, எந்த நொடி வேணா அழிந்து விடலாம். யாருக்காவது தெரியுமா, நான் இப்ப அழிய போறேன் அழிய போல, நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நான் இப்ப அழிந்து போயிடலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்களும் இப்ப அழிந்து போகலாம். 100 வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். க்ஷணபங்குரேர், உடனே வந்து அழியக்கூடியது. ஆனா என்ன, பராக்கிரியா, இந்த உடல் வந்து அடுத்த உயிர் வாழிகள் அந்த இறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட போடைய உடல் அது. ஓனாயா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், சின்ன சின்ன கிருமிகளா இருக்கட்டும், எல்லாம் அந்த உடலை போய் சாப்பிட வரப்போகுது இறந்ததுக்கு அப்புறம். பராக்கியேர் க்ஷணபங்குரேர் எண்ணோபகூரியாத் அஸ்வார்த்தேர். இது யார் என்ன பண்ணணும், அஸ்வார்த்தேர், நமக்கு எது சிறந்தது அப்படின்ற விஷயத்தை நான் புரிந்துக்காம இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம், எனக்கு உண்மையான விஷயம் என்னதுன்ற தெரிந்துக்காம என் உடலை விட்டாச்சு. அவ பராக்கியர், இந்த உடலை வாழ்ந்து எதுக்காக வாழ்ந்தோம், அந்த நாயும் ஓநாய்களும் சாப்பிடுவதற்காக தான் நம்ம வாழ்ந்தோமா, அப்படித்தான் ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கையப்ப. அப்ப மர்த்தியார் ஸ்வஜானதி விக்கிரஹேர், என்னாச்சு, ஸ்வஜானதி விக்கிரஹேர், என்ன அப்படின்னா யாரு வந்து காப்பாற்ற போறா இந்த இந்த அழியக்கூடிய உடலை, யாராவது காப்பாற்ற முடியுமா. ஸ்வ அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பயன்கள், யாராவது காப்பாற்ற முடியுமா, காப்பாற்ற முடியாது. எவ்வளவு அருமையான வார்த்தையை சொல்றாரு, மொழிபெயர்ப்பு கீழ் இருக்கு, ரொம்ப அருமையான. மரணத்திற்கு பிறகு நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாக போகும் இவ்வுடல் உண்மையில் ஆன்மீக ஆத்மாவாகிய எனக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. எந்த நன்மை இந்த உடல் நமக்கு செஞ்சதே கிடையாது. இந்த உடல் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை, கிருஷ்ண பக்தியில நம்ம ஈடுபடுத்துவதற்கு ஏதுவான ஒரு கருவியாக இருக்கு, அவ்வளவுதான், அதான் அதுக்கு ஒரே ஒரு நன்மை. குறுகிய காலத்திற்கு மட்டுமே உபயோகப்படக்கூடிய இந்த உடல் எந்த நொடியிலும் அழிந்து விடக்கூடும். க்ஷணபங்குரேர், எந்த இடம் அழிந்து விடக்கூடும். உடலுடன் அதன் உடைமைகள், உறவினர்கள், செல்வங்கள் ஆகிய அனைத்தும் பிறருடைய நன்மைக்காகவே ஈடுபடுத்த விட வேண்டும். நாம் வச்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் எதுக்காக வச்சிருக்கணும், பரோபகாரம், அடுத்தவர்களுக்காக செய்யறதுக்காக இருக்கணும். இல்லை எனில் அவையே எப்படிவே முடியும், பெருந்துன்பமும் பெரும் கஷ்டத்திற்கும் காரணமாகிவிடும். எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அப்ப என்ன விஷயம் சொல்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்றார், ததிச்சு சொல்லக்கூடிய இறுதியான இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அதான் சொல்லணும் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு நொடியில் அழியக்கூடிய இந்த உடல் அது, அழிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, நாய்களும் நரிகளும் சாப்பிடக்கூடிய உடல் அது. நாம் என்ன பண்றோம், அந்த நாய்களும் நரிகளும் சாப்பிடக்கூடிய உடலுக்கு எல்லா விதமான செல்வங்கள், எல்லா விதமான சொத்துக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கோம். எதற்காக சேர்த்து வச்சிருக்கோம், நம்ம அவங்க எல்லாரையும் காப்பாத்துவாங்கன்னு, காப்பாற்ற முடியல, கடைசியில இறந்தாச்சு, நாய்களும் நரிகளும் சாப்பிட்டு கொண்டிருக்கு நம்ம உடலை. அப்ப உண்மையான இந்த உடலை எப்படி உபயோகிச்சிருக்கலாம், பரோபகாரம் எத்தம் சரீரம், இந்த சரீரத்தை பரோபகாரத்துக்கு உபயோகிச்சிருக்கணும். நம்ம அதை உபயோகிக்காம விட்டோம் அப்படின்னா எந்த பிரயோஜனம் இருக்கு, ஒரு பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையை வீணடித்து விட்டோம். அப்ப இந்த அமரத்துவம் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோம். அமரத்துவம்னா என்ன, எப்படி அமரத்துவத்தை அலைவது. அமரத்துவம்ன்றது பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் செஞ்சோ, பெரிய பெரிய நம்ம விஷயங்களை வந்து வரலாறு எப்படி இருந்த விஷயங்களை பார்த்தோ அமரத்துவத்தை அடைய முடியாது. அமரத்துவம்ன்றது என்ன அப்படின்னா, பகவானிடம் சரணடைவது தான் அமரத்துவம். இந்த அழியக்கூடிய உடல் என்னைக்குமே துன்பங்களையும், அகோ கஷ்டம் அகோ தைன்யம் பார்த்தோம். இப்ப அகோ கஷ்டம் அகோ தைன்யம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா. ஒவ்வொரு நொடியும் கஷ்டம், ஒவ்வொரு நொடியும் தைன்யம், ஒவ்வொரு நொடியும் நமக்கு வந்து உபாதைகள். ஆனாலும் என்ன பண்றோம், நல்லா தான் இருக்கு சார் அப்படின்னு சும்மா வெளிப்புறமா காட்டி கொண்டிருக்கோம். அப்ப பகவானிடம் சரணடைவது தான் உண்மையான அமரத்துவம். பகவானிடம் சரணடைவது என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் சொல்றார், அவர் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தெக்வாத் தேகம் புனர் ஜென்மனைதி மாமேதி ச அர்ஜுனா. யார் ஒருத்தன் ஏன்ட சரணடைகிறானோ அவனுக்கு அமரத்துவத்தை நான் தருகின்றேன், திருப்பி அவங்க பிறக்க போவதில்லை, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் நடக்க போவதில்லை. அப்ப நாம என்ன பண்ணணும்,
ரொம்ப ரொம்ப எளிமையான வழி பகவான் சரணடையணும், பகவானுடைய சேவனாக மாறணும். பகவானே நான் உண்டு சேவன், சர்வதர்மான் பரித்தஜ்ய, எல்லாம் உண்டு சரணடைஞ்சாச்சு, நீ என்னை பாதுகாத்துக்கொள். இதுதான் ஒரே வழி. இதைத்தான் இங்க ததிச்சு சொல்லுகின்றார். இப்ப அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் சொன்ன பதில்களுக்கு என்ன நடக்க போகுது, அதற்கப்புறம் அவர் என்ன செய்ய போறார், அப்புறம் இப்படி சண்டை நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் பண்ற மாதிரி அந்த இதில் வந்து ஜூம்ல உங்கள் கைகளை உயர்த்த முடியும். யாராவது கையை உயர்த்துறீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம். யாருக்கா கேள்விகள் இங்கே இருக்கா, இங்கே அமர்ந்திருக்க மக்கள் பக்தர்களுக்காக கேள்விகள் இருந்தால் கேள்விகள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. இங்கே ஒரு கேள்வி வந்திருக்கு. சேட், நீங்கள் யாருக்காவது வந்து கையை உயர்த்த முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேட் விண்டோவில் கூட உங்கள் கேள்வியை கேட்கலாம். என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, முக்தி அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கும் உடலை விடும்போது வழி ஏற்படுமா அப்படின்ற விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, முக்தி அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கும் அதே வழி ஏற்படுமா? எக்கச்சக்கமான வழி இருக்கு அப்படின்னு சொன்னோமே, அப்போ முக்தி அடைஞ்ச ஆத்மாக்களுக்கும் வழி இருக்கா அப்படின்ற விஷயத்த அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதே விஷயத்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவ மகாராஜா லீலையை பார்க்கும்போது நமக்கு இந்த விஷயங்கள் புரியும். துருவ மகாராஜா லீலை வரும்போது எப்படி அவர் வந்து பகவானினுடைய பிரதிநிதிகள், அதே இது நம்ம இதுலையும் பார்க்குறோம், இதில் அஜாமிலனுடைய கதையிலையும் பார்க்குறோம். நாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பக்கங்கள்ல இருக்கு. அஜாமிலனுடைய கதையில் என்ன பார்க்கிறோம், யமதூர்கள் வராங்க, விஷ்ணு தூதர்கள் வராங்க. யமதூர்கள் வரக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு வழி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. விஷ்ணு தூதர்கள் வரக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, நமக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தன் விஷ்ணு தூதர்களால் அழைத்துச் செல்லப்படுகின்றானோ, அவன் வந்து எப்படி அழைத்துச் செல்லப்படுகின்றான், துருவ மகாராஜா எப்படி அழைத்துச் செல்லப்பட்டார், அவர் வந்து அந்த விமானம், அந்த என்ன விமானம், அதாவது புஷ்ப விமானத்தை அழைத்து செல்லப்படுகின்றார் அவர். மரணம்ன்றது என்ன அப்படின்னா, இங்கிருந்து நம்ம அடுத்த படியில தாண்டி போவதை போல ரொம்ப எளிமையா இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயம் யார் ஒருத்தர் பகவானிடம் சரணடையாமல் முக்தி அடையாத ஆத்மாவாக மறுபடியும் இங்க பிறப்பு எடுக்கணுமோ, அவருக்கு எப்படி இருக்கும், அவர் செய்த பாவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், போய் யமராஜாவினுடைய லோகத்துக்கு போய் அந்த தகுந்த தண்டனைகளை அனுபவித்து விட்டு அப்புறம் மறுபடியும் இங்க பிறப்பெடுப்பார். அப்ப என்ன நடக்குது, யார் ஒருத்தன் பகவானுக்கு சரணடைந்து பகவானுடைய சேவனாக மாறிவிட்டானோ அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களும் அவனுக்கு புரிய வரும். அவன் என்ன பண்ணுவான், வழின்றது அவனுக்கு ஏற்படாது. அவன் வந்து அழகான ஒரு புஷ்ப விமானத்துல பகவானுடைய லோகத்துக்கு திருப்பி சேவனாக போகின்றான். அவன் இங்க பண்ற சேவையை அங்கேயும் பண்ண போறான் அவன் வைகுண்டத்திலையும். ஆனால் நேர்மாறாக கர்மிகளாக பகவானை எதிர்த்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாமே எப்படி வாழ போறாங்க, இங்க வந்து கஷ்டப்பட போறாங்க. அஹோ தைன்யம், அஹோ கஷ்டம், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். சோ இது நம்ம பாகவதத்தினுடைய வரிகள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி யாருக்காவது இருக்கா, யாருக்காவது கேள்வி இருந்தா முதல்ல கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தினீங்க அப்படின்னா நாம வந்து ஓபன் பண்ண முடியும், யாராவது கேள்விகள் கேட்க முடியும். அந்த கையை உயர்த்தக்கூடிய இது ஆப்ஷன் கீழே இருக்கு. சோ நம்ம இதுதான் வந்து இந்த விஷயத்த பார்த்து கொண்டிருக்கோம். என்ன அப்படின்னா, சத்தியமூர்த்தி அப்படின்றவர் கையை உயர்த்திருக்கார். ஒரே நிமிஷம், கை கேள்வி கேட்கலாம். சத்தியமூர்த்தி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். சொல்லுங்க சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. பிரபு, நீங்க சொன்னீங்க இப்ப மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நல்லதுன்னு, அது வந்து அது புதுசா செய்யறதுனால நல்லதுன்னு சொன்னீங்க பிரபு. மறுபடியும் அவங்களோட கிருஷ்ணபக்தி வர்றதுக்கு தானே பிரபு செய்யணும். ஓகே, நான் பதில் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து அடுத்தவர்களுக்கு பரோபகாரம் செய்யணும்னு சொன்னீங்களே, அப்ப அடுத்தவர்களுக்கு பரோபகாரம் செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பிங்க பெறப்படுத்தானுமே அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா அது புண்ணிய காரியமாக மாறிவிட்டது. அதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய பௌதிகமான பரோபகாரம் செஞ்சோம் அப்படின்னா திருப்பி மறுபடியும் இங்க வந்துதான் ஆகணும். அதற்கு தான் என்ன சொல்றோம், ஆன்மீகமான பரோபகாரத்தை செய்யணும். ஆன்மீகமான பரோபகாரம்ன்றது என்ன, அடுத்தவர்களுக்கு போய் உணவு கொடுப்பதில்லை, அடுத்தவர்களுக்கு போய் உடை கொடுப்பதில்லை, அடுத்தவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுப்பது, பகவத்கீதையை கொடுப்பது, பாகவதத்தை கொடுப்பது, பகவானுடைய நாமங்களை கொடுப்பது, எப்படி தூய்மை அடைவதுன்றதை சொல்லி கொடுப்பது, அதுதான் வந்து ஆன்மீகமான பரோபகாரம். பௌதிகமான பரோபகாரத்துக்கும் ஆன்மீகமான பரோபகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகமான பரோபகாரம் உயர்ந்தது,
பௌதிகமான பரோபகாரம் சரியானதுதான், ஏன்னா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன, நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் பெறப்படுக்கணும், அந்த புண்ணியத்தை அனுபவிச்சாகணும். அடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, அடுத்தவர்களுக்கு நான் வந்து அன்னதானம் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த பிறவில நான் வந்து எனக்கு வந்து எந்த விதமான பசி வராது. அடுத்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து நான் வந்து உதவினேன் அப்படின்னா அடுத்த பிறவில எனக்கு வந்து தாகம் ஏற்படாது. அப்ப எதற்காக அடுத்த பிறவி தேவை, அடுத்த பிறவி தேவையில்லை அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து அடுத்தவர்களுக்கு என்ன பண்றோம், ஆன்மீகமயமான விஷயங்களை செய்வோமாக அப்படின்றதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த விஷயம், எவ்வளவு கிருஷ்ணர் சேவை செய்தாலும் வர மாட்டேங்க, அதுக்கு என்ன செய்யறது, வர மாட்டேங்க. ஹவு கிருஷ்ணர் என்ன கேட்கற அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றி நம்ம எவ்வளவோ நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறோம், ஆனா கிருஷ்ணன் நமக்கு முன்னாடி வரதில்லை, கிருஷ்ணன் நமக்கு வந்து எந்த விதமான விஷயங்களும் செய்வதில்லை. இதை நான் மறுபடியும் முன்னாடியே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, பகவானை வந்து நாம சேவைகள் செய்வது அப்படின்றது அவரை நாம வந்து ஒரு சேவகனாக நம்ம மாற்ற முடியாது. நான் வந்து 20 வருஷமா பகவானை வந்து பிரார்த்திக்கிறேன், பகவானுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருக்கேன், பகவானுடைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கேன், கிருஷ்ணன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தோணலையே, கிருஷ்ணன் எனக்கு அதை கொடுக்கலையே, இதை கொடுக்கலையேன்னு அவரை வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு சேவகனாக மாற்ற முடியாது. அவர் எப்போ விருப்பப்படுறாரோ, அவர் எப்போ நம்மளுடைய பண்ணக்கூடிய சேவைகளில் விருப்பப்படுறாரோ அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றுவார், நமக்கு எல்லாம் பண்ணுவார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் யார் அவர் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிருஷ்ணர் நாம் எப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து கிருஷ்ணருக்கு அவ்வளவு சேவைகள் எப்படி செய்யணும் அப்படின்னா, அவர் அதுல பூரண இன்பம் அடைந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவன் வந்து தோன்றணும், யார் யார் இவன் அப்படின்ற எதிர்பார்த்து நம்ம முன்னாடி தோன்ற மாதிரி செயல் செய்யணும் வரும். எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல், அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அநாவிரதம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித விஷயங்களும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் வந்து தூய பக்தி. அதை நாம செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இதோ நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம், நமக்கு அதையும் மிச்சமாக பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த 6வது ஸ்கந்தம். இங்க ஒரு கேள்வி இருக்கா? கேள்வி கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நம்ம புலன்களை கட்டுப்படுத்துவது, எப்படி புலன்களை கட்டுப்படுத்துவதுன்ற விஷயத்த கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புலன்களை கட்டுப்படுத்துவது வந்து பரம் திருஷ்டுவா நிவர்த்தது அப்படின்ற வார்த்தை மூலியமா சொல்றார். நம்மளுடைய புலன்கள்ன்றது என்னைக்குமே வந்து வெளிப்புறமாக கட்டுப்படுத்தவே முடியாது. வெளிப்புறமாகனா, நான் வந்து இதை பார்க்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு கூடாது 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 அப்படின்னு நம்ம வந்து அதை நிர்பந்தப்படுத்தி வச்சோம் அப்படின்னா, அது மேற்கொண்டு 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 இன்னும் அதிகமாகத்தான் செயல்படும். இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா தான் அதை செய்ய தோணும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை செய்ய தோணும். அப்ப புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, கடிவாளம் போடாத குதிரை போல. கடிவாளம் போடாத குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா, 4 திசைகளையும் அதை அடக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம புலன்கள் இருக்கு. அப்ப அதை எப்படி அடக்க முடியும், அந்த குதிரைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பார்வை என்ன தேவைன்றத ஒரு என்ன பண்றோம், ஒரு நோக்கத்தை கொடுக்குறோம். அதே மாதிரிதான் புலன்கள், பரம் திருஷ்டுவா நிவர்த்தது, உயர்ந்த ஒரு சுவையை கொடுத்துட்டோம் அப்படின்னா தாழ்மையான சுவைக்கு போகாது. உயர்ந்த சுவை என்ன, கண்களுக்கு உயர்ந்த சுவை பகவானை பார்ப்பது, வாய்க்கு உயர்ந்த சுவை என்ன, பகவானுடைய நாமங்களை சொல்வது, பாகவதத்தை பேசுவது, காதுக்கு உயர்ந்த சுவை என்ன, பகவானுடைய நாமங்களை கேட்பது, பாகவதத்தை கேட்பது, மனசுக்கு என்ன உயர்ந்த சுவை, பகவானை பற்றி நினைப்பது, கைகளுக்கு என்ன உயர்ந்த சுவை, பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது, கால்களுக்கு என்ன உயர்ந்த சுவை, பகவானுடைய கோயில்களுக்கு வருவது. மகாராஜா அம்பரீஷர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரிதான் பண்ணார். ஒவ்வொரு விஷயத்தையும், தன்னுடைய 5 புலன்களையும் சரி, எல்லா விதமான புலன்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். என்ன பண்ணார் அப்ப, அவருக்கு தாழ்மையான விஷயங்கள் என்னமே வரல. அப்ப அதுதான் நம்மளும் பண்ணோம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சப்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜுகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு உயர்ந்த விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா தாழ்மையான விஷயத்தின் மேல நமக்கு ஆர்வம் போகாது. 500 ரூபா நோட்டு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா 5 ரூபா நோட்டுக்கு நம்ம அலையவோமா, அலைய மாட்டோம். அப்ப புலன் திருப்தின்னு, பௌதிக புலன் திருப்திகள்ன்றது தாழ்மையான விஷயங்கள். பகவானுடைய சேவையில நம்ம பொருட்களை ஈடுபடுத்துவதுன்றது உயர்ந்த விஷயம். அப்ப அதை நாம மறுபடியும் மறுபடியும் தினமும் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா என்னாகும், சேதோ தர்ப்பண மார்ஜனம், நம்மளுடைய சித்தம் தூய்மை அடையும். அதுதான் கிருஷ்ண உணர்வு, அதுதான் நம்ம முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். இங்க எல்லாரும் என்ன பண்றோம், எதற்கு மறுபடியும் மறுபடியும் பகவானுடைய நாமங்களை சொல்றோம், எதற்கு தினமும் பாகவதத்தை படிக்கிறோம், எதற்கு தினமும் பகவானுடைய முன்னாடி வந்து பகவானுடைய நாமங்களை சொல்லி ஆனந்தமா ஆடுறோம்,
எதற்கு அப்படின்னா நம்மளுடைய சித்தத்தை தூய்மைப்படுத்துறோம். சித்தத்தை தூய்மைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும், கிருஷ்ண உணர்வு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய்.